ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திவ்யா டிடி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற வீடியோ வந்து பேபி ஃபுட் ஷாட் வீடியோ தான் சோ இன்னைக்கு ரியா குட்டியோட வந்திருக்கேன் லாஸ்ட் வீடியோல கேட்டிங்க ரியா குட்டி காமிங்க காமிங்க சோ நான் ரியா குட்டியோட வந்திருக்கேன் ஹாய் எல்லாத்துக்கும் ஆ ஹாய் ஹாய் சொல்லிதா ஓகே ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்து மந்த் பேபி ஃபுட் ஷாட் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் செகண்ட் தேர்ட் அண்ட் 4th வீக் சரிங்களா ஃபர்ஸ்ட் விக் தனியா வீடியோ போட்டுருக்கங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வீக் இதல்ல இந்த வீடியோல இருக்காது ஃபர்ஸ்ட் வீக் இந்த வீடியோல இருக்காது சோ செக் பண்ணுங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன் ரியா குட்டிக்கு நான் என்ன ஃபுட் வந்து ஃபாலோ பண்ணனோ அத தான் கண்டிப்பா நான் ஷேர் பண்ணிருக்கேன் திவ்யா சி சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்கனா கீழ இருக்க レッド கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் வீடியோஸ் மிஸ் ஆகாதுங்க ஓகேங்களா சேட்டக்காரி சேட்டக்காரி யாரு சேட்டக்காரி யாரு சரிங்க நீங்க ஃபுட் ஷாட் பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து சிக்ஸ்த் மந்த் பேபி ஃபுட் சார்ட்டடாக செகண்ட் வீக் ஸோ இது கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு தேர்ட் ஃபோர்த் தெரியாமல் எழுதிட்டேன் அப்புறம் செகண்ட் மாற்றிருக்கேன் ஸோ அதோ அதனால் அதை அடிச்சிருக்கனால தெரியல உங்களுக்கு செகண்ட் வீக் இதில் வந்து டேஸ் அப்புறம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இதே டைம் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது ஜஸ்ட் ஒரு ஐடியா அதாவது எதுவுமே ஐடியா இல்லாமல் இருப்பாங்க எத்தனை மணிக்கு நம்ம கொடுக்கணும் அக்கா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா அது மாதிரி மினிமம் டூ டூ ஹவர்ஸில் நம்ம எல்லாம் பிறந்த குழந்த பிறந்த குழந்தையிலேருந்து அவங்க பசிக்குதோ இல்லையோ டூ டூ ஹவர்ஸ்ல நம்ம கொடுப்போம் இல்லையா ஸோ அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் ஸோ நான் ஃபாலோ பண்ணுறது எழுதியிருக்கேங்க இது பிஎம்எஃப்எம்னா பிரெஸ் மில்க் அப்புறமா ஃபார்ம்லா மில்க் பிரஸ் மில்க் இல்லாதவங்க சில டைம் அந்த ஃபார்ம்லா மில்க் கொடுப்பாங்க இல்லையா அதனால எஃப்எம்னு எழுதியிருக்கேங்க அதனால முன்னாடியே என்னென்ன சொல்லியிருக்கேன் புரிகிற மாதிரி இருக்கட்டும்ட்டு ஸோ இது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது இது செகண்ட் வீக்கு உண்டானது நைன் ஓ கிளாக் வந்து நமக்கு பால் இதுக்கு முன்னாடி எந்திரிச்சாலும் பால் தான் ஸோ இந்த ஃபுட்டு மட்டும் எந்த டைமில் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது கரெக்டாக அந்த டைம் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்பவுமே சாப்பிட ஆரம்பிக்கிற குழந்தைங்க எப்போவுமே கொஞ்சம் அந்த டைம் ஒரே டைம் ஃபாலோ பண்ணிட்டா தான் தூக்கம் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் மோஷன் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது ஸோ இது ரெண்டும் கரெக்டாக இருந்தாவே பேபி ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை அழமாட்டாங்க நார்மலாக ரொம்ப அழமாட்டாங்க அவ்வளோதான் ஸோ வந்து செகண்ட் வீக் பார்த்திங்கன்னா கேரட் பியூரி காலையில் ப பதினோரு மணிக்கு இந்த டைம்னால் இது எல்லாமே லிங்க் தாங்க என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயிறு வளம் ஃபில்லிங்காக இருக்கும்போது தூக்கமும் நல்லா வரும் இப்போ பால் குடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒன் ஆர் டூ டைம் யூரின் போயிட்டால் வயிறு வந்து எம்டி ஆகிடும் அதனால டக்குன்னு எந்திரிச்சிடுவாங்க தூங்க மாட்டேங்கிறாங்க சில பேர் சொல்கிறீங்க இல்லையா அதனால் நைட் தூங்கும்போதும் க இப்போ ஆஃப்டர்நூன் வந்து அந்த நாப் டைம் தூங்குகிற டைமுக்கு வந்து நல்லா வயிறு வளம் ஃபுல்லாக இருந்தால் நல்லா தூங்குவாங்க ஸோ கேரட் பியூரி பதினோரு மணிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் கேப் விட்டுருக்கேன் ஸோ சில பேர் பசிக்கு எப்பழுதாலும் பால் கொடுக்கலாம் இந்த டைம் தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க இது ஜஸ்ட் நான் ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் நான் சொல்கிறேன் பசிக்கிற குழந்தைங்களுக்கு எப்பவும் அந்த பசிக்கு அழுவாங்க எப்போ வேணாலும் கொடுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வந்து ரைஸ் போரேஜ் அரிசி கஞ்சி இந்த வீடியோ வந்து என்னோடய திவ்யா சிஜி பேரண்டிங் டிப்ஸ் சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க நீங்கள் வந்து லிங்க் கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க அடுத்தது டியூஸ்டே மறுபடியும் ரைஸ் அது வந்து அரிசி கஞ்சி அதுக்கப்புறம் ஆப்பிள் பியூரிங்க அதுக்கப்புறம் பார்லி பார்லி கஞ்சி இப்போ வந்து நம்ம செகண்ட் வீக் பம்கின் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அந்த பம்கின் வந்து நம்ம ஆட் பண்ணலாம் இதில் அதுதான் இந்த செகண்ட் வீக்கில் இந்த ஃபுட் வந்து உங்களுக்கு புதுசாக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தேர்ஸ்டே வந்து பொட்டேட்டோ பியூரி இதுவும் புதுசு இப்போ பொட்டேட்டோ பியூரி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சால்ட் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு எயிட் நைன் மந்த்ஸ்காவது ஆட் பண்ணாதீங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் போரிச் ஓட்ஸ் கஞ்சி ஸோ இதுவும் இந்த அரிசி கஞ்சி மெத்தடே மெத்தடே தான் நீங்கள் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனானா பியூரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ப்ளஸ் வெயிட் கெயின் ரெசிபியும் கூட இந்த பொட்டேட்டோ பனானா ஸோ அதுவும் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் திவ்யா சேனலில் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரவா போரிஜ் இது வந்து போன டைம் நான் போடும்போதே ஹெல்த்தியாக அப்படின்னு கேட்டிங்க அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை கொடுக்கலாம் ஈஸியாக வந்து நம்ம டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு மந்த் இந்த ஃபுட் ஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட் மந்த் அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுக்கலாங்க அதுக்கப்புறம் ரைஸ் கஞ்சி மறுபடியும் அதுக்கப்புறம் கேரட் பியூரி சண்டே அதுக்கப்புறம் ரைஸ் கஞ்சி இந்த ரைஸ் கஞ்சியும் அதாவது அரிசி கஞ்சி ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஸோ இது தாங்க ரொம்ப ஈஸியான ஒரு செகண்ட் வீக் டயட் பிளான் நீங்கள் இது இப்படியே ஃபாலோ பண்ணினாலும் ஓகே இதில் நீங்கள் அப்போ இங்கே ஏதாவது எது சேஞ்ச் பண்ணாலும் ஓகே பட் ஃபுட்டு வந்து இது கொடுத்தா நல்லாயிருக்கும் நான் இது தான் ஃபாலோ பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் மில்க் வந்து கொடுத்துக்கலாம் இது வந்து செகண்ட் வீக் ஸோ இது வந்து ஃபோர்த் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் இதில் ஒரு விஷயம் இருக்குது நான் இதை சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்து என்னோடய சிக்ஸ்த் மந்த் பேபி ஃபுட் ஷார்ட்டில் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு ஏன் ராகி நான் வந்து ஆட் பண்ணலன்னு கேட்டீங்க அதுக்கப்புறம் ராகி கொடுக்கலாமான்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிங்க ஸோ அதுக்கெல்லாம் இதில் பதில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது ராகி கஞ்சி இன்ட்ரடியூஸ் பண்ணது ஃபோர்த்து வீக் அதாவது ஆறா மாதம் இப்போ ஆறாவது மாதம் ஸ்டார்ட் ஆகிட்டு நான் வந்து சிக்ஸ்த்து மன்த் கொஞ்சம் பாதியிலேருந்து தான் கொடுக்க ஆரம்பித்தேன் நிறைய பேர் என் சேனல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தெரியும் ஸோ ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதில் ஃபஸ்ட் வீக் நான் ராகி கொடுக்கலங்க அதுதான் நான் சொல்ல வரேன் இந்த நான் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் தேர்ட் வீக் இதெல்லாம் ஃபா செகண்ட் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வீக் நான் ஃபாலோ பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா நார்மலாக அந்த ஃபுட்டுக்கு அடாப்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட்டுக்கு அடாப்ட் ஆனதுக்கப்புறம் ராகி வந்து நான் வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்கில் தான் ஃபாலோ பண்ணேன் அதுக்கு ரீசன் வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா ராகி வந்து எல்லா கிடையாது பட் சில பேபிஸ்க்கு ப்ராப்ளம் உண்டாக்கும் அதாவது மலச்சிக்கல் நீங்க நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க என்னோட கமெண்ட்ஸில் என் குழந்தைங்க வந்து டாய்லெட் போகிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போறாங்க அப்படின்னு சில குழந்தைங்களுக்கு தான் சொல்றேன் எல்லா குழந்தைங்களுக்கும் ஆகாது பட் இந்த சேஃபர் சைடு வந்து நான் அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் விட்டுட்டு தேர்ட் தேர்ட் வீக்லேருந்து கொடுக்க ஆரம்பித்தேன் ராகி ஸோ ராகி கஞ்சி அதுக்கப்புறம் சாயந்தரமாக பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் ஃபுட்டில் வந்து ஆப்பிள் பியூரி ஸோ இது ரெண்டுக்கும் லிங்க் இருக்குது ஸோ அதையும் ஒன்று எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நான் வந்து டீட்டெயிலாக தாங்க சொல்லுவேன் ஸோ அதனால் ஏன்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க இந்த ராகி வந்து நமக்கு வந்து உடம்புக்கு சூடு அதனால் டெய்லியும் கூட ராகி கஞ்சி கொடுக்காதீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க பட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ராகி கஞ்சி ரொம்ப ஹெல்த்தி ஸோ இது உடம்புக்கு சூடு அதனால டெய்லியும் கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுங்க நீங்கள் அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க இன்னொரு விஷயம் ராகி வந்து சில குழந்தைங்களுக்கு அந்த மலச்சிக்கல் உண்டாக்குன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதனால ராகி கொடுக்குற அன்னைக்கு நீங்கள் ஆஃப்டர்நூனோ இல்லை ஈவினிங்கோ இந்த மாதிரி ஆப்பிள் பியூரே வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூனாவது கொடுத்துருங்க ஏன்னா சிக்ஸ்த்து மன்த் குழந்தைங்க வந்து ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் ப்யூரி தான் சாப்பிடுவாங்க அதுக்கு மேலலாம் சாப்பிட மாட்டாங்க ஸோ இது நம்ம ஏன் வந்து பேலன்ஸ் பண்ணுறோன்னா ஆப்பிள் வந்து மலைச்சிக்கல் வந்து இ இல்லாமல் இருக்கும் ஆப்பிள் சாப்பிட்றவங்க அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி ஸோ அதனால தான் நீங்கள் ராகி கொடுக்குற அன்னைக்கு இது நீங்கள் இப்படியே ஃபாலோ பண்ணணும் இல்லை இது நீங்கள் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிங்க பட் ராகி கொடுக்குற அன்னைக்கு ஆப்பிள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபுட்டில் ஸோ அந்த டே ஃபுட்டில் ஆப்பிள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து தவிர்க்கலாம் சரிங்களா நார்மலி டெய்லியும் ஆப்பிள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது நான் என்னோடய ஓல்டு வீடியோஸில் சொல்லி சொல்லியிருக்கேன் டெய்லியும் மார்னிங் வந்து கண்டிப்பாக ரியாக் வந்து ஆப்பிள் ப்யூரி தான் டெய்லியும் கொடுத்துட்ருக்கேன் இப்போ வரைக்கும் ஆப்பிள் வந்து நான் அது வந்து டெய்லியும் கொடுத்துட்டு தான் இருக்கேன் சரிங்களா ஸோ அடுத்தது இது ஒன்று தான் இது வந்து கண்டிப்பாக இது எக்ஸ்பிளைன் பண்ணணும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அதனால தான் நான் வந்து நிறைய நிறைய பேர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க இதுலேயே நீங்கள் பாதி இந்த குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பேர் எனக்கு இந்த கமெண்ட்ஸில் தான் போடுறாங்க ஆக்சுவலி ராகி கொடுக்கலாமான்னு ஒன்று ஒரு கேள்வி வரும் இல்லைனா இன்னொன்று என் குழந்தைக்கு இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்க குழந்தைங்களுக்கு ஆப்பிள் கொடுங்க சரியாயிடும் நார்மலாகவே கொஞ்சம் போக போக சரியாக போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டியூஸ்டே வந்து ரைஸ் கஞ்சி அரிசி கஞ்சி அப்புறம் கேரட் பியூரி கேரட்டுமே நீங்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் பனானா அதுக்கப்புறமா வெனஸ்டே வந்து ஓட்ஸ் கஞ்சி இதுக்கப்புறம் அடுத்தது தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா பம்கின் ப்யூரி இன்னொன்று தேர்ஸ்டே வந்து ஈவினிங் ரைஸ் போரிச் அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ இது ஆப்பிள் ப்யூரிங்க எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் புரியாதனால ஒரு நல்லா நான் ஒரு தடவை சொல்லிக்கிறேன் அதனால தான் ஸோ சாட்டர்டே அடுத்தது ராகி கஞ்சி அடுத்தது கேரட்டு ப்யூரே அப்புறம் சண்டே பனானா பியூரே சண்டே ஈவினிங் வந்து ரவா இல்லைன்னா ஆட்ஸ் ரெண்டு எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இது வந்து நான் ஃபாலோ பண்ணினேன் சிக்ஸ்த்து மந்த் டயட் சார்ட் இது செகண்ட் வீக் ஸோ இது வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் தேர்ட் வீக்குக்கும் இதே ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபோர்த் வீக்குக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை இது ரெண்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆனால் இதுதான் இது வந்து இன்னொன்று நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன் கேரட் வித் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் மந்தில் வந்து தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ஸோ செவன்த் மந்த்லேருந்து கொடுக்கலாம் அந்த மாதிரி இப்போ இது கூட வந்து நீங்கள் மிக்ஸ்டு அதாவது மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸோ இல்லை சிங்கிள் ஃப்ரூட் சிங்கிள் வெஜ் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ சிங்கிள் ஃப்ரூட் சிங்கிள் வெஜ் இது மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மந்த் ஃபுட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்குங்க இது மட்டும்தான் முக்கியமான விஷயங்கள் அவ்வளவுதாங்க வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள் நீங்க வந்து இது எப்படி வேணாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது நீங்க சிக்ஸ்த் வீக் மந்த்து தான் சிக்ஸ்த் மந்த் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு ஃப்ரம் சிக்ஸ்த் மந்த் சோ இது வந்து நீங்க கொடுக்கலாம் ஒன் இயர் நோ ப்ராப்ளம் பட் என்னென்னா நம்ம செவன்த் எய்த் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சாலிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் செரிமானம் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய சா சாப்பாடு வந்து நம்ம கொடுப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அடாப்ட் ஆக ஆக நம்ம ஃபுட் சேஞ்ச் பண்ணிகிட்ருப்போம் பட் நீங்கள் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸ் கூட சிக்ஸ் ப்ளஸ் மந்த்ஸ் பேபிஸ்க்கு செவன் எயிட் நைன் அப்படி யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக கொடுக்கலாங்க அது நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் கேட்பீங்க அக்கா என்னோட குழந்தை எயிட் மந்த்ஸ் ஆச்சு நைன் மந்த்ஸ் ஆச்சு டென் மந்த்ஸ் ஆச்சு ஃபுட் சாட் போடுங்க அப்படின்னு கண்டிப்பாக நான் என்ன நினச்சுன்னா ஃப்ரம் சிக்ஸ்த் மந்த் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா இப்போ நீங்கள் கேட்குறீங்க எயிட்டோ இல்லை நைனோ மிடில் போன போட்டேன்னா எனக்கும் அந்த ஒரு கண்டினியூட்டி இருக்காது ஸோ அதனால நம்ம நான் அதனால தான் ஆறாவது மாதம் அதுவும் கரெக்ட் கரெக்டா ஃபர்ஸ்ட் வீக் தனியா போட்டுர்க்கேன் எங்கெங்க எங்க நமக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கணுமோ அத எல்லாமே கிளியரா एक्सप्लेन பண்ணிருக்கேன் இன்னொரு விஷயம் நிறைய பேர் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க இப்படி அப்படினு சொல்லி சொல்லிறீங்க கமெண்ட்ஸ்ல நான் என்ன நினைக்கிறேன்னா தேவைப்படுறவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்க கண்டிப்பா சோ எதா இருந்தாலும் நம்ம ஜஸ்ட் ஒரு லைன்ல எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய கண்டென்ட் கிடையாது பேபி ஃபுட் அப்படி ஒரு ஒரு லைன்லயோ ரெண்டு லைன்லயோ எக்ஸ்பிளைன் என்னால பண்ண முடியாது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்னா அது வந்து கிளியரா க்ளீனாக யூ எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறது நான் நினைப்பேன் ஸோ கண்டிப்பாக என் சேனலை கண்டினியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா தெரியும் நம்ம சேனலில் ஸோ ப்ளஸ் எது எது சொன்னாலும் நான் ஒரு ப்ளஸ் மைனஸ் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் ஸோ ஃபுட் ஷாட்ஸ் போடுறேன்னா எது கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண் பண்ணணும் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மாமா இருக்கு அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது ஸோ சாரிங்க மறுபடியும் மறுபடியும் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் என்னால் இப்போ இந்த ரியா வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக ஆகிற ஆயிருக்கா ஸோ வந்து என்னால் மேனேஜ் பண்ண பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருக்கேன் அதனால என்னால் கமெண்ட்ஸ் கேட்கும் ரிப்ளை பண்ண முடியல பட் நான் வந்து கமெண்ட்ஸ் படிச்சுட்டு தான் இருக்கேன் ஓகே இந்த வீடியோல மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்